ஒரு நாள் காலையில காளிக்காகவும் கோரிக்காகவும் உணவு தேடி தங்களோட வீட்டை விட்டு வெளியே கிளம்பினாங்க. இப்படி பறந்து வந்த இவங்களுக்கு உணவு கிடைக்காதானே பக்கத்து காட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி இவங்க பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்த கொஞ்ச நேரத்துல எல்லாம் வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத காகங்கள் ரெண்டு பேரும் உடனே ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தாங்க. இப்படி உட்கார்ந்து இவங்க ரெண்டு பேரும் மழை விட்டுடுன்னு ரொம்ப நேரமா காத்திருந்தாங்க. ஆனா மழை விடவே இல்லை, தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்தது. காலுஜி, இதுக்கு மேல என்னால இங்க உட்கார்ந்துருக்க முடியாது, வாங்க நம்ம காட்டுக்கு திரும்பி போயிடுவோம். கோரி, இந்த மாதிரி மழை பெஞ்சுகிட்டு இருக்கும் போது நாம பறந்து போக கூடாது. அப்படி பறந்து போய் தான் எங்க அப்பா ஒரு மரத்து மேல மோதி இறந்து போயிட்டாரு. உங்க அப்பா கண்ணு தெரியாம மரத்து மேல போய் மோதி இருப்பாரு, நான் அப்படி இல்லை, எனக்கு ரெண்டு கண்ணும் நல்லா தெரியுது. கோரி, வேணும்னா நாம ஒண்ணு செய்வோம். இந்த மரத்துக்கு எதிரில ஒரு வீடு இருக்கு, அவங்க அனுமதி கொடுத்தா மழை விடுற வரைக்கும் அங்க போய் இருப்போம். இப்படி பேசிக்கிட்ட காலங்கள் ரெண்டு பேரும் பிறகு அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. என்னங்க, நம்ம வீட்டு வாச கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது, போய் யாருன்னு பாருங்க. மழையில யாராவது உதவி கேட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதோ இப்பவே போய் பாக்குறேன். பிறகு கதவை திறந்துகிட்டு புறா வெளியில போச்சு. புறா, நாங்க பக்கத்து காட்டுல இருந்து உணவு தேட கிளம்பி வந்தோம், உங்க காட்டுக்கு வந்ததும் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை விட்டுடணும், ஒரு மரத்தடியில உட்காந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணணும், ஆனா மழை விடவே இல்லை. அந்த சமயத்துல உங்க வீட்டை பார்த்ததால இங்க வந்தோம். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க, மழை நிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். புறான் இப்படி சொன்ன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் வீட்டுக்குள்ள போனாங்க. ஆமா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? இவரு சாப்பிட்டுட்டாரு, நான் தான் இன்னும் சாப்பிடவே இல்லை. கோரி சொல்றத நம்பாதீங்க, நானும் இன்னும் சாப்பிடவே இல்லை. ராணி, இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து கொடு. என்னங்க, கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் வாங்க. இப்படி சொல்லிட்டு ராணி புறா கிச்சனுக்கு பறந்து போக புறாவும் அது பின்னாலேயே போச்சு. காலுஜி, இந்த புறாவோட வீட்டை பார்த்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு. நாமளும் ஒரு வீடு வச்சிருக்கோம், அந்த வீட்டை பார்க்கவே முடியாது. இங்க பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிறது இந்த தானியங்கள் மட்டும்தான், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இதையா சாப்பிட கொடுக்கறது? நீ இத கொண்டு போய் அந்த காகங்களுக்கு சாப்பிட கொடு, நான் சோனா குருவி வீடு வரைக்கும் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிக்கிட்டு வரேன். இந்தாங்க இந்த தானியங்களை சாப்பிடுங்க. ஆமா, உங்க பேரு என்ன? என் பேரு ராணி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என் பேரு கோரி, இவர் பேரு காலு. ஆமா, உங்க வீட்டை பார்க்க எவ்வளவு பெருசா அழகா இருக்கு, ஆனா சாப்பிட இந்த தானியங்களை தவிர வேற ஏதும் இல்லையா? வீட்டுல இந்த மளிகை பொருட்கள் எல்லாம் நேத்துதான் தீர்ந்து போச்சு, அதனாலதான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு இவர் வெளியில போயிருக்காரு. இதே சமயத்துல புறா சோனாக்குரு வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. புறாண்ணா, என்ன இந்த மழையில வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சோனா, பக்கத்து காட்டுல இருந்து உணவு தேடி பறந்து வந்த காகங்கள் ரெண்டு பேரு மழைக்காக எங்க வீட்டுல ஒதுங்கி இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க எங்க கிட்ட எதுவுமே இல்ல, அதனாலதான் உன்கிட்ட ஏதாவது இருக்குமான்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். புறாண்ணா, நான் இப்பதான் கிச்சடி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். நீங்க வீட்டுக்கு போய் அந்த காகங்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், கிச்சடி ரெடியான உடனே நானே எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன். சோனாக்குரு இப்படி சொன்ன உடனே புறா தன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. கோரி, என்ன இது, நமக்கு சாப்பிட எதையாவது வாங்கிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் புறா, விருங்கையோட திரும்பி வந்திருக்கு. புறா, ராணி என்னவோ நீ எங்களுக்காக சாப்பிட வாங்கிட்டு வர போயிருக்கன்னு சொல்லிச்சு, ஆனா நீங்க என்னடா அண்ணா, எதுவுமே வாங்கிட்டு வரல. வந்துகிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்காக சுட சுட கிச்சடி வந்துகிட்டு இருக்கு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனாக்குருவி கிச்சடி செஞ்சு அதை ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு வந்தது. எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், உங்க காட்டுக்கு வந்த புது விருந்தாளிகளுக்காக கிச்சடி தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ராணி, இந்த கிச்சடியை நீங்களும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கவங்களும் ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிடுங்க. முதல்ல வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடட்டும், நாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்றோம். இப்படி சொன்ன ராணி புறா பிறகு கிச்சடி இருந்த பாத்திரத்தை காகங்கள் பக்கம் நகர்த்தி வச்சது. பிறகு காகங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவும் அவஸ்தமா அந்த கிச்சடியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி சாப்பிட ஆரம்பிச்சாங்க, அந்த பாத்திரத்துல இருந்த கிச்சடி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. குருவி, கிச்சடி ரொம்பவும் சூப்பரா இருந்தது, இதுக்கப்புறம் நாங்க இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம்.
நாங்க மறுபடியும் இங்க வந்தா எங்களுக்கு இதே மாதிரி சாப்பிட கிச்சடி கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா கொடுப்போம். எங்க காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்துட்டா ரொம்பவும் நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க. நீங்க நம்ம வீட்டுக்கு எப்போ வந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரி சுட சுட கிச்சடி கிடைக்கும். அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அது வரைக்கும் பேஞ்சுகிட்டு இருந்த மழையும் அந்த சமயத்துல நின்னு போயிடுச்சு. காலுஜி, மழை விட்டுடுச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கிறேன். இந்த மழை இப்படி பழி வாங்கும்னு நான் நினைக்கவே இல்லை. தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருந்தா ராத்திரி சாப்பாட்டையும் இங்கேயே சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஒரு தூக்கம் போடலாம்னு நினைச்சேன். மழை நின்னு போனதால இப்ப எல்லாமே கெட்டு போச்சு. இந்தாங்க, வீட்டுக்கு போறப்ப இந்த ஸ்வீட் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு போங்க. இத கொண்டு போய் உங்க குழந்தைங்க கிட்ட கொடுங்க. ஆமா, எதுக்காக இந்த ஸ்வீட் பாக்ஸ எங்களுக்கு குடுக்கறீங்க? நாங்க எங்க வீட்டுக்கு எந்த விருந்தாளி வந்தாலும் அவங்க திரும்பி போறப்ப வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம். ஏதாவது இனிப்பு கொடுத்துதான் அனுப்புவோம். இது ரொம்பவும் நல்ல பழக்கம். உங்க காட்டுல உள்ள பறவைகள் கிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தங்களுடைய காட்டு நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு வாழ் சோழா குருவும் புறாவும் உணவு தேடத்துக்காக பறந்து வந்தாங்க. இப்படி பறந்து வந்தவங்க உணவு கிடைக்காதால பக்கத்து காட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. சோனா குருவியும் புறாவும் முதல் முதலா அந்த காட்டுக்கு அப்பதான் வந்திருந்தாங்க. இப்படி வந்த இவங்க ரெண்டு பேரும் ஒரு நதிக்கரையில உட்கார்ந்துருக்கிறப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. புறாண்ணா, என்ன இது, இப்படி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இப்ப நாங்க எப்படி வீட்டுக்கு திரும்பி போறது? சோனா, கவலைப்படாத, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்த காகங்கள் ரெண்டு பேரும் இந்த காட்டுலதான் இருக்காங்க. நாம அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு மழை விடுற வரைக்கும் அங்க போய் இருப்போம். அந்த காகங்கள் ரெண்டு பேரும் நம்மள பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிறகு போறாம சோனா குருவிங்க ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்திருந்த ஒரு பறவை கிட்ட போனாங்க. என்னங்க, இந்த காட்டுல காணு கோரின் ரெண்டு காகங்கள் இருக்காங்க, அவங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு உடஞ்சி போன வீடு ஒண்ணு வரும். நீங்க விசாரிச்ச காகங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டுலதான் இருக்காங்க. பிறகு இவங்க ரெண்டு பேரும் அந்த பறவைக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. சோனா, இந்த வீடு தான் உடஞ்சு போயிருக்கு, அநேகமா காகங்களோட வீடு இதுவா தான் இருக்கணும். பிறகு இவங்க அந்த வீட்டு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல காலுக்காகவும் குறிக்காகவும் தங்களோட கூட்டுல படுத்து நல்லா தூக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, வாசல் கதவை யாரோ தட்டுறாங்க. கோரி, நீ போய் யாருன்னு பாரு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாருங்க, இந்த மழையில வெளியில போகணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. கோரி இப்படி சொன்ன உடனே அதுக்காக கதவை திறந்துட்டு வெளியில போச்சு. எங்க ரெண்டு பேரையும் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? புறாவையும் சோனா குருவியும் பார்த்த உடனே நடந்தது எல்லாம் காணுக்காவதுக்கு ஞாபகம் வந்துருச்சு. நமக்கு கிச்சடியும் ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்தவங்க இவங்க ரெண்டு பேரும் தான். இப்ப மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்களை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா இவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, அப்புறம் நமக்கு ஏகப்பட்ட செலவு வந்துடும். இப்படி யோசிச்ச காலுக்காகும் பிறகு அவங்க ரெண்டு பேருமே தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது. உங்களையா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, நீங்க ரெண்டு பேரும் யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க? காலுக்காக சொன்ன பதில கேட்டதும் புறாவும் சோனா குருவியும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உங்க மனைவி வீட்டில் இருக்காங்களா? அவங்க பேரு கோரி தானே? அவங்கள கொஞ்சம் வெளியில் அனுப்புங்க, அவங்களுக்காச்சும் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். உடனே வீட்டுக்குள்ளே போன காலுக்காக வெளியில் நடந்த விஷயத்த பற்றி கோரிக்காகத்துக்கிட்ட சொல்லிச்சு. கோரி, அவங்கள வீட்டுக்குள்ளே விட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு தான் ஆபத்து. காலுஜி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்கள விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பை இந்த கோரிக்கிட்ட விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொன்னா கோரி இறங்க வீட்டு வாசலுக்கு போச்சு. கோரி அக்கா, காலை இன்னைக்கு எங்களை சுத்தமாக ஞாபகம் இல்லை. நாங்கள் ஒரு வேலையாக இந்த காட்டுக்கு வந்தோம், திடீர்னு மழை வந்துருச்சு, அதனால தான் இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டில் தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் இருந்தது 2 மணி நேரம் தான், ஆனால் நீங்கள் அதை சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு நாள் ராத்திரி பூரா தங்கலான்னு ஐடியா பண்ணுறீங்களா? நீங்கள் இவ்வளவு கேவலமானவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தே இருக்க மாட்டோம். கோரிக்காக இப்படி பேசினதும் புறாவும் சோனா குருவியும் காங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க காகங்களே, கேவலமான எண்ணம் கொண்டவங்க நாங்க இல்ல, நீங்க தான். உங்களோட குணம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டு வாசப்படியே மிதிச்சிருக்க மாட்டோம்.
இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? எங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு தூக்கம் வருது. பிறகு சோனா குருவியும் புறாவும் அந்த இடத்தை விட்டு தங்களுடைய காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் இந்த மாதிரி நடந்துகிட்டதை சோனா குருவியாலையும் புறாவாலையும் நம்பவே முடியல. இவங்க இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கத பார்த்த ஒரு கிளி குரல் கொடுத்து கூப்பிடுச்சு. ஏன் இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு பறந்து போறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு பாத்தீங்களா? பேசாம வீட்டுக்குள்ள வாங்க, மழை விட்டதுக்கு அப்புறம் போகலாம். இப்படி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போன கிளி சோனா குருவிக்கும் புறாவுக்கும் சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சுது. மழை இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியல, நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே படுத்து தூங்குங்க, மழை விட்டுடுச்சுன்னா நாளைக்கு காலையில நீங்க போகலாம். பிறகு சோனா குருவியும் புறாவும் அங்கிருந்த கூட்டுல படுத்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. புறான்னா காங்கல் இப்படி நடந்துகிட்டதால நான் இந்த காட்டுல உள்ள எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். சோனா, உன்னோட நினைப்பு ரொம்ப தப்பு. இந்த உலகத்துல நல்லவங்க கூடவே கெட்டவங்களும் கலந்திருப்பாங்க. நமக்கு நேரம் நல்லா இருந்தா இந்த கிளி மாதிரி பறவைகள் கூட நமக்கு சந்திப்பு ஏற்படும். நேரம் சரியில்லைனா என்ன ஆகும்? அந்த காகங்கள் மாதிரி பறவைகள் கூட பழக்கம் உண்டாகும். கல்யாணத்துக்கு முன்னால ரொம்பவும் சோம்பேறியா இருந்த காலுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பான காகமா மாறிடுச்சு. காலையில கோரி ஏந்திருக்கிறதுக்கு முன்னாடியே மத்த பறவைகள் கூட சேர்ந்து உணவு தேட கிளம்பி போயிடும். காலுக்காக இப்படி கிளம்பி போனது கூட தெரியாம கோரிக்காக நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டே இருக்கும். சில சமயங்கள்ல உணவு தேட போன காலுக்காகவும் திரும்பி வர வரைக்கும் கோரிக்காக தூங்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கூட அப்படிதான், காலுக்காக உணவு எடுத்துட்டு திரும்பி வர வரைக்கும் கோரிக்காக தன்னோட கூட்டுல படுத்து தூங்கிட்டே இருந்தது. கோரி எழுந்துரு, நானே உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன், ஆனா நீ இன்னும் படுத்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அப்படியெல்லாம் இல்ல காலுஜி, நீங்க உணவு தேட கிளம்பி போன உடனே நானும் எழுந்திருச்சிட்டேன். பிறகு நதியில போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு மறுபடியும் கூட்டுல படுத்தேன் பாருங்க, அப்படியே என்ன மறந்து தூங்கிட்டேன். சரி சரி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் எடுத்து கொடு. தண்ணியா? தண்ணி வீட்டுல இல்ல. இதுக்கப்புறம் நீங்க நதியில போய் எடுத்துக்கிட்டு வந்தாதான் நம்ம வீட்டுல தண்ணி இருக்கும். ஏன்னா நேத்து நீங்க எடுத்துக்கிட்டு வந்த ஒரு பானை தண்ணி காலையிலேயே காலி ஆயிடுச்சு. கோரி, நீ வர வர நிறைய பொய் சொல்ல ஆரம்பிக்கிற. காலையில இருந்து நீ இந்த கூட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்ல, ஆனா தண்ணி குடிக்க நதி பக்கம் போனதா என்கிட்ட பொய் சொல்ற. ஒருவேளை நீ நதி பக்கம் உண்மையிலேயே போயிருந்தீன்னா இந்த பானையிலையும் கண்டிப்பா தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்திருப்ப. இப்படி கோரிக்காகத்துக்கிட்ட கோபமா பேசின காலுக்காகத்துக்கு தண்ணீர் தாகம் அதிகமா இருந்ததால நதிக்கு தண்ணீர் குடிக்க பறந்து போச்சு. காலுஜி, நதி பக்கம் தானே போறீங்க, இந்த பானையை எடுத்துக்கிட்டு போய் தண்ணி பிடிச்சுக்கிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஆனா கோரிக்காக சொன்னது எதையுமே காதுல வாங்காத காலுக்காக நதி பக்கத்தை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் தன்னுடைய தாகம் தீர்ற வரைக்கும் நதியில தண்ணீர் குடிச்சது. பிறகு அங்கிருந்து காலுக்காக கிளம்ப போறப்ப சோனா குருவி ஒரு பானை எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு வந்துச்சு. இப்படி வந்த சோனா குருவி கிட்ட காலுக்காக தன்னோட மனசுல உள்ள எல்லா குறையையும் கொட்டி தீர்த்துச்சு. சோனா, நீ எல்லாம் எவ்வளவு வேலை செய்யற, காலையில என் கூட உணவு தேட கிளம்பி வர்ற, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிற, இதோ இப்ப கூட பானையை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்க. ஆனா என்னோட மனைவி கோரி எந்த வேலையும் செய்யறதே இல்ல, நான் கொண்டு போற உணவை சாப்பிட்டுட்டு எப்பவும் கூட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கா. காலண்ணா, எத்தனை நாளைக்குதான் ஒரு பொண்ணால அப்படி இருக்க முடியும்? கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கோரியக்கா தன்னை மாத்திக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. மறுநாள் சோனா குருவி புறா ரீட்டா கிளி இவங்க மூணு பேரும் காலுக்காகத்தோட வீட்டு வாசல்ல வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. காலு காலு, சீக்கிரமா வா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இதுல நீ வேற நேரமாக்காத. காலு, நாங்க பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? வரலன்னா இப்பவே சொல்லிடு, நாங்க கிளம்புறோம். இங்க பாருங்க, நீங்க பேசுறது எல்லாம் எனக்கு கேக்குது, ஆனா இன்னைக்கு நான் உணவு தேட வரல, அதனால நீங்க கிளம்பலாம். என்னது, உணவு தேட போகலையா? ஏன் உணவு தேட போகலன்னா நாம இன்னைக்கு எதை சாப்பிடுறது? எனக்கு ரெக்கைகள்ல ரொம்ப வலியா இருக்குன்னு நேத்து பருந்து டாக்டர்கிட்ட போயிருந்த. டாக்டர் என்ன ரெண்டு நாள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. வேணும்னா ஒன்னு பண்ணு, இன்னைக்கு உணவு தேட நீ போயிட்டு வந்துரு.
என்னது, உணவு தேட நான் போகணுமா? இந்த காட்டுல எங்க போய் எப்படி உணவு தேடுறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உணவு தேட போனா கண்டிப்பா வெறுங்கையோட தான் வருவேன். இங்க பாரு கோரி, நீ மட்டும் என்ன தனியாவா போக போற? உன் கூட என்னோட நண்பர்கள் வராங்க, அவங்க உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுப்பாங்க. நீ சீக்கிரமா அவங்க கூட கிளம்பி போ. கோரிக்காகத்துக்கு உணவு தேட போக மனசே இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாம மத்த பறவைகள் கூட சேர்ந்து உணவு தேட பறந்து போச்சு. கோரிக்காக உணவு தேட போனதை பார்த்துட்டு காலுக்காகத்துக்கு சந்தோஷமா இருந்தது. உணவு தேட போய் வர்றது எவ்வளவு கஷ்டம்னு கோரிக்காகத்துக்கு இன்னைக்குதான் தெரிய போகுது. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, யாராவது எனக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. கோரி, இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே தண்ணி கிடையாது. இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போனாதான் தண்ணி இருக்கிற இடம் வரும். பேசாம எங்க கூட பறந்து வா. இப்படி சொல்லிட்டு மத்த பறவைகள் முன்னால பறக்க, பிறகு கோரியா அவங்க பின்னாடியே பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு இடத்துல கொஞ்சமான் தானியங்கள் இருக்கிறத எல்லா பறவைகளும் பார்த்தாங்க. எல்லாருக்கும் முன்னால பறந்து போன கோரி அந்த தானியங்களை எழுதி தாங்கிட்ட வச்சிருச்சு. எனக்கு தானியங்கள் கிடைச்சாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கோரி, இவ்வளவு குறைச்சலான தானியங்களை எடுத்துக்கிட்டு எதுக்காக நீ வீட்டுக்கு போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் எங்க கூட பறந்து வா, நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு போகலாம். இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு இந்த உணவே போதும், இதுக்கு மேல என்னால பறந்து போக முடியாது. இப்படி சொன்ன கோரி காக்கும் அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி, என்ன இது, இவ்வளவு குறைச்சலான தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்க? இந்த தானியங்களால சின்ன குழந்தையோட பசிய கூட போக முடியாது. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், எனக்கு உணவு தேட தெரியாதுன்னு. இப்ப இந்த தானியங்கள்ல பாதி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? பரவாயில்ல கோரி, ஒண்ணுமே இல்லாம பட்னி கிடக்கிறதுக்கு பாதி தானியங்களை சாப்பிடுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். காலுஜி, இப்படி கொஞ்சமா தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்தாதான் உணவு தேட நாளைக்கு என்ன அனுப்பாம வழக்கம் போல நீங்களே கிளம்பி போவீங்க. பிறகு அங்க இருந்து தானியங்களை காலுக்காகவும் கோரிக்காகவும் ஆளுக்கு பாதியா சாப்பிட்டு முடிச்சாங்க. கோரி, எனக்கு ரக்கைகள்ல வலி இன்னும் குறையல, அதனால நாளைக்கும் நீதான் உணவு தேட போகணும். இப்படி சொன்ன காலுக்காகவும் உடனே தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. ஆனா பாவம் கோரிக்காகத்துக்கு தான் நாளைக்கு உணவு தேட போறத நினைச்சு தூக்கமே வரல. என்னது, நாளைக்கும் நான் தான் உணவு தேட போகணுமா? முடியாது, என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் பறந்து போக முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு நாம உணவு தேட போகவே கூடாது. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த கோரிக்காகவும் பிறகு அப்படியே தூங்கிடுச்சு. மறுநாள் பொழுது விடுஞ்சிச்சு. சோனா, குருவி, புறா, ரீட்டா, கிளி இவங்க மூணு பேரும் காலையில காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க வந்ததை பார்த்ததும் கூட்டை விட்டு எந்திரிக்கிற மாதிரி நடிச்ச கோரி பிறகு அப்படியே மறுபடியும் கீழே விழுந்தது. இப்படி விழுந்த கோரி மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்ந்தது. கோரி, என்னாச்சு உனக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்து கிடைச்ச கொஞ்சம் தானியங்களை நானும் கோரியும் ஆளுக்கு பாதியா சாப்பிட்டோம், அதனால எங்களோட பசி தீரல. அரை வயித்துக்கு சாப்பிட்டதால கோரிக்கு இந்த மயக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கோரி, இவங்க கூட போய் இன்னைக்காவது நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு வா. இல்ல, இது பசியில வந்தது இல்ல, நான் அம்மாவாக போறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டையிட போறேன். காலன்னா கோரியக்கா, நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆக போறீங்க, அதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். காலு, இப்படிப்பட்ட சமயத்துல கோரிய நீ எங்கேயும் வெளியில அனுப்ப கூடாது. கோரி வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தது போதும், வாங்க நாம உணவு தேட போவோம். காலுஜிக்கு ரெண்டு நாளா ரெக்கையில வலி இருக்கு, அதனால இன்னைக்கும் வர முடியாது. எல்லாரோட அனுதாபத்தையும் வாங்கறதுக்காக கோரிக்காக இப்படி அருமையா நடிக்க ஆரம்பிச்சது. கோரி, இந்த நிலைமையில உன்ன உணவு தேட அனுப்புற அளவுக்கு நான் ஒண்ணும் கல் நெஞ்சக்காரன் கிடையாது. நீ வீட்லயே படுத்து ரெஸ்ட் எடு, நான் போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரேன். இருந்தாலும் காலுஜி, உங்களோட ரெக்கைகள்ல வலி இருக்கு, அந்த வலியோட நீங்க எதுக்காக பறந்து போகணும்? கோரி, நீ எப்ப மாசமா இருக்கன்னு சொன்னியோ அப்பவே என்னோட ரெக்கைகள்ல உள்ள வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு தன்னோட நண்பர்களோட உணவு தேட பறந்து போச்சு. காலுஜி, நான் உணவு தேட போகணும்னு தானே ரெக்கையில வலின்னு நீங்க நாடகம் போட்டீங்க. ஆனா நான் உங்களை விட கில்லாடி, நான் போட்ட நாடகத்தை பார்த்துட்டு இப்ப நீங்களே உணவு தேட போறீங்க. இந்த கோரி மனசுல உன்ன நினைச்சானா அத சாதிக்காம விடமாட்டா. அன்னைக்கு காலுக்காக வீட்டுக்கு திரும்பி வரப்ப நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்தது. கோரியும் அந்த பழங்களை ரொம்ப ஆசையா சாப்பிட்டு முடிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு.
காலண்ணா, கோரியக்கா முட்டை இட்டாங்களா? எத்தனை முட்டை இட்ட இருக்காங்க? இல்ல சோனா, கோரி இன்னும் முட்டை இடல. நானும் கோரி முட்டையிடறனாலதான் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல காலண்ணா, சில பேருக்கு இப்படிதான், முட்டையிட கொஞ்சம் நாள் ஆகும், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சோனா குருவி இப்படி சொன்னதை கேட்ட காலுக்காகத்தோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. சோனா குருவி இப்படி சொல்லி 10 நாட்கள் ஆயிடுச்சு, ஆனா கோரிக்காக இன்னும் முட்டையிடவே இல்லை. அன்னைக்கு உணவு தேட போன காலுக்காகவும் வீட்டுக்கு திரும்பி வரப்ப உணவு மட்டும் கொண்டு வரல, அது கூடவே பிறக்க போற தன்னுடைய குழந்தைக்காக குளிர்கால ஆடைகளையும் வாங்கிட்டு வந்திருந்தது. காலுஜி, இந்த டிரெஸ் எல்லாம் யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? என்ன கோரி இப்படி கேட்டுட்ட? இன்னும் 1 மாசத்துல குளிர்காலம் பிறக்க போகுது, அதுக்குள்ள நீ முட்டையிட்டு நமக்கு குழந்தையும் பிறந்துடும். பிறந்த சின்ன குழந்தையால குளிர தாங்க முடியாது பாரு. அதுக்காக தான் இப்பவே நம்ம குழந்தைக்கு தேவையான குளிர்கால ஆடைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். கோரி, இந்த ஆடைகளை எல்லாம் போட்டு விட்டாதான் நம்ம குழந்தை எப்பவும் கதகதப்பா இருக்கும். காலுக்காக இப்படி நாம சொன்ன பொய்ய நம்பி நாம முட்டையிட போறதை அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கத நினைச்சு கோரிக்காகத்தோட மனசாட்சி உறுத்துச்சு. நாம இப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் தேவையில்லாம சொன்ன பொய்யால என் கணவர் மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சு. இதெல்லாம் நடக்காது. நாம சொன்னது பொய்யின்னு தெரிஞ்சா காலுஜியோட மனசு என்ன பாடுபடும்? ஐயோ கடவுளே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாத்து. கோரிக்காகத்தோட கண்ணில இருந்து கண்ணீர் வரத பார்த்த காலுக்காகத்துக்கு எதுவுமே புரியல. இந்த சமயத்துல சோனா குருவியும் காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்தது. காலண்ணா, கோரியக்காவை அழைச்சிக்கிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. நான் பறந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகணும்னு சோனா குருவி சொன்னதை கேட்ட கோரிக்காகத்துக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. இல்ல சோனா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். கோரி, அப்படி சொல்லக்கூடாது. குறிப்பிட்ட நாள்ல முட்டை வெளியில வரலன்னா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும். சீக்கிரம் கிளம்பு, நாம இப்பவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டுக்கிட்ட கோரிக்காகத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இத பத்தியே நினைச்சு டென்ஷனா இருந்த கோரிக்காகத்துக்கு திடீர்னு மயக்கம் வர அப்படியே கீழே வந்துடுச்சு. காலு, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. உன்னோட மனைவி இப்ப மாசமா இருக்கா, இன்னும் 15 நாள்ல முட்டையிடுவான்னு நினைக்கிறேன். முட்டையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன இது, கோரி முட்டையிட இன்னும் 15 நாள் ஆகுமா? டாக்டர், என் மனைவி கர்ப்பமாகி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. காலு, நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? கோரியோட வயிற்றுல உள்ள முட்டைக்கு 15 நாள் வளர்ச்சி தான் இருக்கு. அப்புறம் எப்படி கோரி 1 மாசத்துக்கு முன்னாலேயே கர்ப்பமா இருந்தான்னு நீ சொல்ற? கோரிய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் பத்திரமா பாத்துக்க. அவள் அதிகமா எந்த வேலையும் செய்ய விடாத. இப்படி சொல்லிட்டு டாக்டர் அந்த ரூமை விட்டு வெளியே போனாங்க. இதையெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டே படுத்திருந்த கோரிக்காகவும் தன்னோட கணவரை பார்த்து அழுதுகிட்டே இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட மாசமா இருக்கிறதா சொன்னதெல்லாம் போய் இப்படி ஆரம்பிச்ச கோரிக்காகவும் நடந்தது எல்லாத்தையும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லி முடிச்சது. காலுஜி, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன். நம்ம வீட்டுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவு நானும் கஷ்டப்படுவேன். காலண்ணா, நடந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, கோரியக்க ஆரம்பத்துல பொய் சொல்லி இருந்தாலும் இப்ப தான் சொன்ன பொய்ய நினைச்சு உண்மையிலேயே மனசு ரொம்ப வருந்துறாங்க. இப்ப உங்களுக்கு குழந்தை பிறக்க போற சந்தோஷம் மட்டும் கிடைக்கல, உங்களோட மனைவி மனசு மாறின சந்தோஷமும் சேர்ந்து கிடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் காலுக்காக மனசு கஷ்டப்படுற மாதிரி கோரி நடந்துக்கவே இல்லை. அந்த குடும்பத்துல இருந்த எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.